அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் தமிழ் மோட்டிவேஷனல் தாட் சேனல். இந்த வீடியோ பதிவில் பழிவாங்குதல் என்பது அற்ப மாணவர்களின் செயல் என்பதை உணர்த்தும் சிந்தனை வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். பழிவாங்குதல் ஆரம்பத்தில் இனிக்கும், ஆனால் சிறிது போன பின் கசப்பாக மாறிவிடும். அது எய்தவனையே திரும்பி வந்து கொள்ளும் அம்பு போன்றதாகும். பழிவாங்குதல் என்னும் கடனை தீர்ப்பதில் அயோக்கியர்கள் யோக்கியர்களாக மாறி காத்திருப்பார்கள். காலமும் தவறமாட்டார்கள். பழி வாங்குவதில் கருத்துள்ளவன் பிறர் தந்த புண்ணை ஆற விடுவதில்லை. பழி வாங்குதல் என்பது மனித பண்புக்கு விரோதமான ஒரு மொழியாகும். பழி வாங்குதல் என்பது அற்பர்கள் அற்ப ஆனந்தம் காணும் செயலேயாகும். பிறர் செய்த தீங்கிற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு தேவையான சக்தியை விட அந்த தீங்கை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்வதற்கே அதிக சக்தி தேவை. பழி வாங்க மாட்டேன், அது எதிரிக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். மறப்பேன், அது எனக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். பழி கூறா வண்ணம் வாழ்தலே தலை சிறந்த பழி வாங்குதலாகும். பழி வாங்கினால் எதிரிக்கு நிகராவும், அலட்சியம் செய்தால் எதிரியை விட உயர்ந்தவராவோம். ஒருவனுக்கு தீங்கு ஏற்படும் போது அதற்காக பழி வாங்குவதை விட அதை பொறுத்து கொள்வதற்கே அதிகம் தைரியம் தேவைப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.